மறுபடியாக யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே இந்த மூன்றாம் அதிகாரத்தின் அடிப்படையிலே மிக முக்கியமான செய்தியை நாம் படிக்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக தான் ஏசாயாவின் 58 அதிகாரம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. ஒருவேளை வியாபார உலகம், வணிக உலகம் கிறிஸ்துவின் பிறப்பு என்ற மகத்துவ உண்மையை கேலி கூத்தாகவும் பரியாசமாகவும் பாவ களியாட்டங்களுக்கும் வெறியாட்டங்களுக்கும் தூண்டுதலாகவும் செயல்பட்டு கொண்டிருக்குது. சேனலுக்காக நான் போடும்போது அங்க கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடிக்கொண்டு மெரி கிறிஸ்துமஸ் என்று அழைக்கின்றார். இங்க இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்களா, ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடிக்கொண்டு மெரி கிறிஸ்துமஸ் என்று வாழ்த்துகிறார். இதுதான் கிறிஸ்துமஸா? இந்த இந்த தப்பு எண்ணம் பளிச்சின் அப்படியா சொல்லுவாங்க பாருங்க, பசுமருத்து ஆணி போல இந்த சிறுவர் உள்ளத்திலும் இளைஞர் உள்ளத்திலும் அது பதிந்து போகுமானால் எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். இதுதாங்க பாவம் மனிதனுடைய இயல்பு. நான் அதை அழுத்தம் திருத்தமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாவம் மனிதன் எப்பேற்பட்ட பரிசுத்தத்தையும் அதை தவறாக முதலாவது புரிந்து கொள்வான், தவறாக அதை ஏற்றுக்கொள்வான். அதாவது he tried to appropriate in a wrong way. Thirdly, he will use it in a wrong way. That means he will abuse it. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள். அதனுடைய பொருள் புரியுதுங்களா? இன்றைக்கு இருக்கிற மனித சமுதாயம் பன்றியை விட கேடுகட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். அவனுக்கு கிறிஸ்துமஸ் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்தின் மயக்கத்துக்குள்ளாக, இந்த உலகத்தின் அருவறுப்புக்குள்ளாக உங்களையும் என்னையும் நாம் இணைத்துக் கொள்வோமானால் எவ்வளவு துர்பாக்கியமான ஒரு நிலை. இந்த உலகம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸுக்கும் ஒரு விசுவாசிக்கு என்னங்க சம்பந்தம்? Can there be any relation? ஜெபம் பண்ணுவானாங்க. நான் பத்தியும் பல முறை சொல்லியிருக்கேன். திருப்பி இந்த முதல் ஆராதனையில் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், திருப்பியும் சொல்லட்டுங்களா? உலகத்திலேயே மிக அதிகமான பாவம் நடக்கிற நாள் கிறிஸ்துமஸ் நாள். தயவு செய்து பைபிள் எழுதி வச்சுக்கணும். கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறீங்களா? அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ண விரும்புறீங்களா? உலகத்திலேயே மிக அதிகமான பாவம் நடக்கிற நாள் கிறிஸ்துமஸ் நாள். இதுக்குதான் இயேசுமி இந்த உலகத்துக்கு வந்தாரா? இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையில இருக்குதுன்னு. கிறிஸ்துவின் பிறப்பு ரொம்ப முக்கியங்கம்மா, ஆனா கிறிஸ்துமஸ் என்கிற நிகழ்ச்சிக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் எந்த தொடர்பும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செய்து உங்க பைபிள் அட்டையில மேது I am very very serious. உன்ன உங்களுக்கு உலகம் என்னன்னு தெரியல, இந்த உலகத்தின் மக்கள் என்னன்னு தெரியல, பாவம் என்னன்னு தெரியல. அதனாலதான் நீங்க தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னொரு கருத்து அதுல சேர்ந்து நான் சொல்ல வேண்டுமானால், அதாவது உலகத்திலேயே மிக அதிகமாக பாவம் நிகழ்கின்ற நாள் இன்றைக்கு கிறிஸ்துமஸ். Do you know that? அதோட நின்னு போச்சுங்க. உலகத்திலேயே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் செய்கின்ற மாய்மாலமார ஆராதனை கிறிஸ்துமஸ். பிளீஸ் திங்க் ஓவர் இட். இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று எடுக்கும்போது யாருங்க அதிகம்? ரோமன் கத்தோலிக்க சபை. அவங்க என்ன ஆராதனை செய்யறாங்கன்றீங்க? அது ஆராதனையா? கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன். இந்த ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே நடக்கிற ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பேர் வேர்ட்ஸ் நடக்கிற அயோக்கியத்தனம், அவலட்சணமான ஒரு காரியம், 12 மணி சர்வீஸ் வச்சு ஒரு பொம்மை குழந்தை ஏசு பிறந்துட்டார்னு சொல்லி அதுக்கு எல்லாரும் முத்தம் கொடுத்துருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? இங்க பின்னால ஜோசப் உட்கார்ந்துருக்காரு, ரோமன் கத்தோலிக்க பின்னணியில இருந்து வருகிறவர். என்ன வேளாங்கண்ணி சார் அங்க ஒண்ணு இருக்குதுங்களா அடையார் பக்கத்துல?
பெத்சானேகல அந்த வேளாங்கனிக்கு ஒரு பேர் ஆச்சுங்களா ஏதோ ஒரு வேளாங்கனி கோயிலுங்க அந்த 12 மணிக்கு அந்த பாதிரியார் ஒரு பொம்மையை கொண்டு வந்து இயேசு பிறந்தார்னு காமிச்சனுகறான் அதுடைய நினைப்பச்சு அதுக்கு முத்தம் கொடுத்துனுக்கிறான் எல்லாரும் இது விக்கிரக ஆராதனை விட கேடு இல்லைங்க உலகத்திலேயே மிக அதிகமான பாவம் நடக்கிற நாள் கிறிஸ்துமஸ் அது சொல்றதுக்கு வாய் கூசுதுங்க உலகத்திலேயே மிக அயோக்கியத்தனமான மாயமாலமான ஆராதனை நடக்கிற நாள் கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு எனக்கும் பங்கு வேணுங்களா போயுங்க நோ ப்ராப்ளம் அடுத்த முறை கிறிஸ்துமஸ் பத்தி சிந்திக்கும் போது இந்த ரெண்டு உண்மைகள் உங்கள் மனதில் பதிந்திருக்க வேண்டும் நான் எந்த கிறிஸ்துமஸை கொண்டாட விரும்புகிறேன் 58 அதிகாரம் தாங்க ஒரு விசுவாசியினுடைய கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்ன சார் அதுல போய் கொண்டாட்டம்ன்றீங்க சரியா படிச்சு பாருங்க நிறைய பேர் பைபிள் எடுத்துன்னு வருது நம்ம எல்லாம் பேப்டிஸ்ட் சபையா பாரம்பரிய சபையான்னு தெரியலங்க பேப்டிஸ்ட் சபை பாரம்பரிய சபையா மாறின்னு வருது சார் பைபிள் தேவை கிடையாது ஆமீன் சொல்லாத எதுவுமே சொல்லாத அப்படியே உட்காந்து நல்ல கம கமனு சென்ட் அடிச்சுன்னு எல்லாம் போட்டுன்னு நாங்க பிரைஸ்லெட் மைனர் செயின் மோதிரம் போட்டு கம 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 கமன்னு இருப்பா தான் பேப்டிஸ்ட் சபை நான் அந்த பேப்டிஸ்ட் சபையில இருக்க விரும்பலங்க அந்த பேப்டிஸ்ட் சபையை உருவாக்க கிறிஸ்து வரவில்லை மிஷினரிகள் இந்த உலகத்துல வந்து பாடுபடவில்லை இயேசு 58 சரியா புரியலன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் தயவு செய்து போய் படிச்சு தியானம் பண்ணுங்க இன்றைக்கு இல்ல ஒவ்வொரு டிசம்பர் மாசம் வரும்போதும் இயேசு 58 அந்த இயேசு 58 நீங்க ஒழுங்கா படிப்பீர்கள் யூ வில் நெவர் மேக் எனி கிறிஸ்துமஸ் பர்ச்சேஸ் திருப்பி தமிழ்ல சொல்லட்டுங்களா அந்த 58 இயேசு 58 சரியாக புரிந்து கொள்வீர்கள் கிறிஸ்துமஸுக்குன்னு எந்த ஒரு காரியத்தை நீங்க வாங்க முற்படவே மாட்டீர்கள் அப்படி வாங்குறீங்கன்னா அந்த இயேசு 58 இன்னும் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் தயவுசெய்து வீட்டுல போய் பேப்டிஸ்ட் சபையார்கிட்ட பேசினுக்கிறேங்க கடவுளோடு கிறிஸ்துவோடு ஞான ஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்த கடவுளுடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு புரியலன்னா அதுக்காக நான் வருத்தப்படுகிறேன் நான் மெய்ப்பனாக வேதனைப்பட வேண்டும் May the Spirit of God enlighten your mind to understand the glorious will of God. How to not only please God, how to make God happy by our meaningful worship. நம்முடைய உண்மையுள்ள புத்தியுள்ள ஆராதனையின் மூலமாக என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய மகிமையின் தேவனை நான் எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புவே வேண்டுமே ஒழிய என்னை சந்தோஷப்படுத்திக் கொள்வதல்ல ஒரு பைத்தியக்காரத்தனமான கொண்டாட்டம் யோனா 3 அதிகாரத்தில் நாம் கவனிக்க போகின்ற 3 முக்கிய பொருள்கள் ஒரு சில பொருள் குறிப்புகளை நாம் கவனித்தோம் யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட 2 அழைப்பு யோனாவின் செய்தி அந்த யோனாவின் செய்தியின் மூலமாக ஏற்பட்ட மாபெரும் விளைவு ஆனால் இன்றைக்கு சற்று அதை மாற்றி 3 அதிகாரத்தில் மகா பெரிய நகரமாகிய நினிவே மகா வேதத்தில் பரிசுத்தாவியானவர் ஒரு வார்த்தை அவர் எழுதுகிறார் என்றால் அது உண்மை மாத்திரமல்ல அது பொருள் நிறைந்தது மகா பெரிய நகரமாகிய நினிவே அது பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா மகா பெரிய நகரம் என்றால் என்ன டு யூ நோ த கிரேட்னஸ் ஆஃப் த சிட்டி ஆஃப் நினிவே சாதாரணமா சொல்லுவோம் பாபிலோன் சாம்ராஜ்யம் மிகப்பெரியது பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேசார் கட்டின தொங்கு தோட்டம் உலக அதிசயங்களில் ஒன்று ஆனால் வியாக்கியானிகளை குறிப்பிடுகிறாங்க நினிவே மகா பாபிலோனை விட மிக பிரம்மாண்டமானது மிக சிறப்பானது தட் இஸ் அசஸ்மெண்ட் த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் மேக் கிரேட்டர் தேன் த பாபிலோன் அடுத்தது ஒரு கருத்து சொல்றார் நினிவே என்கிற அந்த வார்த்தையின் பொருள் அழகு என்று பொருள்படும் பியூட்டி அவ்வளவு அழகான ஒரு நகரத்தை அசீரியர்கள் முதல்
பாபிலோனியஸ் நாகரிகத்துக்கு முந்தின நாகரிகம் அசீரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகத்துக்கு அடுத்த நாகரிகம் அசீரிய நாகரிகம். மிக மிக காரணம் அந்த யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் என்கிற ரெண்டு வற்றாத ஜீவ நதிகள் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பூங்கா நகரம். அவங்களுக்கு இயற்கை அழகு செழிப்பு எல்லா விதமான நன்மைகளை தேவன் தந்திருந்தார். The beauteous city of ancient world. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சாதான் தெரியும். சும்மா திருப்பி திருப்பி இதே தமிழ் பைபிளே படிச்சிருந்தா இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தேடி ஆராய்ந்து படிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கு அந்த நினைவை குறித்து மூன்று நாள் பயணம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மூன்று நாள் பயணம் என்பது நினைவை சுற்றியுள்ள கோட்டை சுவரின் சுற்றளவு தான் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நினைவே வாச மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அதனுடைய சுற்றளவு கிட்டத்தட்ட 90 miles என்றாங்க. எனக்கு இன்னும் நம்ம மெட்ராஸ் சிட்டி 90 miles வந்ததா எனக்கு சரியா தெரியல. சுற்றளவு புரியுதுங்களா? 21st century கிட்டத்தட்ட 10 million ஜனத்தொகை எட்டி கொண்டு இருக்கிற சென்னை நகரம் இன்னும் 90 miles சுற்றளவுக்கு வரல. அப்ப நினைவே எவ்வளவு பெரிய நகரமாக இருந்திருக்க வேண்டும்? இது இதெல்லாம் படிக்கணுங்க. இதுதான் படிப்பது. சும்மா மகா பெரிய நகரம் என்னையா மகா பெரிய நகரம் அப்படின்னு ஏஞ்சி போறது இல்லைங்க. கடவுள் அந்த நகரத்தின் அழகின் மீது அல்ல, அந்த நகரத்தின் மக்கள் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். அதான் கிறிஸ்துமஸ். இவ்வளவாய் தமது ஒரே பேரான குமாரனை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவின் பெத்லகேமில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் பல நிகழ்ச்சிகளிலே அந்த அன்பு வெளிப்பட்டது. ஆக மகா பெரிய நகரம் ஒன்று, ரெண்டு மகா பெரிய மனம் திரும்புதல். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம், மேல பைபிள்ல மேல எழுதிங்க. 3rd chapter பக்கத்துல இருக்கல மேல இடம் இருக்கு பாருங்க, அங்க போட்டுக்கொள்ளுங்க. மகா பெரிய மனம் திரும்புதல், அதை பத்தி தான் இப்ப படிக்க போறோம். உலக வரலாற்றிலே வேறொரு காலகட்டத்திலே வேறொரு நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை இனி இன்னும் இந்த உலகம் சந்திக்கவில்லை. மகா பெரிய மனம் திரும்புதல். மூன்றாவது மகா பெரிய மீட்பு, a greater redemption than the exodus. யாத்ராமத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் அழுவில் இருந்து தேவனுடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களின் 600,000 விடுதலையாக்கப்பட்டாங்களே, அந்த விடுதலையை விட மிக பெரிய ஒரு மீட்பை நினைவேயின் மக்கள் அனுபவித்தார்கள். அதான் உண்மை. இவ்வளவு விஷயமும் அப்படியே ரத்தின சுருக்கமா அந்த 10 verses இருக்குதுங்க. இன்னைக்கு சென்னை நகரத்துக்கு எதுங்க தேவை? கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தேவையா? கிறிஸ்துமஸ் வியாபாரம் தேவையா? மனம் திரும்புதல் தேவையா? நீங்க தான் முடிவு பண்ணணும். அதான் சொன்னேன், எந்த உலகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள்? வியாபார உலகம், களியாட்டு உலகம், வெறும் களியாட்டில் வெறி கொள்ளுகின்ற உலகம், தட் இஸ் ரைட் டேர்ம், வெறி வெறி கொள்ளுகின்ற சாப்பாடா வெறி? ஏன்னா 10 வகை செய்யணும். ஒரு பிரியாணி சாப்பிட்டா போதாதுங்க, எப்படி போதுங்க? ஒரு திண்டுப்பு இனிப்பு பலகாரம் சாப்பிட்டா 10 செய்ய இல்ல, ஒண்ணு இல்ல, அப்படியே வகை வகையா? ஏன்னா பணம் விளையாடுதுங்களே, பணம் பொருள் இது இல்ல, ஒரு சட்டை இல்ல, 10 சட்டை எடு. கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸுக்கு ஒண்ணு எடு, 5:30 ஒண்ணு எடு, 8:30 ஒண்ணு எடு, நியூ இயருக்கு ஒண்ணு எடு, அப்படியே புதுசு புதுசா போட்டு கொண்டாட்டம் சார். எல்லாத்தருக்கும் ஓஹோ அப்படியா தம்பி, ரொம்ப நல்லதுப்பா, எவ்வளவு தெளிவா இருக்கிற இல்லைங்க. நம்ம பேப்டிஸ்ட் சபை, நம்ம பேர் பேப்டிஸ்ட் சபைங்க, அதை மறந்துடக்கூடாது. நான் அதை ஞாபகப்படுத்தினேன், நம்ம தான் பேப்டிஸ்ட் சபை, ரொம்ப தெளிவா இருக்கணும். பைத்தியக்கார உலகம், பைத்தியக்கார உலகம். இந்த சென்னை நகரில எத்தனை 1000 மக்கள் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் சொல்லுவாங்க, திருப்பிள்ளைகள், எத்தனை 1000 மக்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? டு யூ நோ தட்? கடந்த வாரம் நான் சொன்னேன், வேர்ல்ட் விஷன் மூலமாக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு HIV ப்ரோக்ராமுக்கு சென்று வந்தேன். அந்த HIV அதாவது
எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் 500 பிள்ளைகள் அவர்கள் கூடி அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்த போகுது. உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? Do you have a concern for that? இந்த குழந்தைங்க எய்ட்ஸ் நோயோட பிறந்தாங்களம்மா, அது அவர்கள் செய்த பாவமா? அப்ப அந்த பிள்ளைகளை பத்தி ஆண்டவருக்கு அக்கறை இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு இயேசு தேவை இல்லையா? அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டாமா? நானும் 3 மணி நேரம் புது டிரெஸ் போட்டு என்னப்பா பண்ண போறேன் நானு? இதுலயா கிறிஸ்து மகிழ போகிறார்? அறிவு கெட்டத்தனமாக வாழ்வதற்கும் ரெக்லெஸ் லைஃப் காக ஒரு கொண்டாட்டம் என்கிற பெயர் கொடுப்பது மிக ஆபத்தான ஒரு காரியம். அது சொல்லாதீங்க, தயவு சொல்லுங்க, ஐ டோன்ட் செலிபிரேட் எனி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுங்க. நீ சொல்ற கிறிஸ்துமஸுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லப்பா. ஆனா கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்பது சரித்திர உண்மை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையின் உண்மை என்பதை சொல்லுங்க. என் வாழ்க்கையின் உண்மை, என் வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்தார் அதை சொல்லுங்க. ஆனா நீ எதையோ சொல்றிய கிறிஸ்துமஸ், அதுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க. சொல்றீங்களா? தயவு செய்து சொல்லுங்க உங்க நண்பர்கிட்ட. ஆக எனக்கு அருமையானவர்களே, மகா நகரம் அவர் சொல்றாரு. அந்த சுவரின் மீதுங்கம்மா 3 தேர்கள் ரதம் சொல்லுவாங்கல்ல, சாரியட்ஸ். அந்த சுவரின் அகலம் வந்து ஒரே நேரத்தில் 3 தேர்கள் ஓடக்கூடிய அகல பாதை கொண்ட ஒரு கோட்டை சுவர். எப்படி கட்டிருப்பான் பாருங்க. அந்த காலத்தில் ஒரு எதிரியும் உள்ளே நுழைய முடியாது, தப்பித்தவர். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த காரணத்தினாலதான் யோனா அவன் ஒரு இஸ்ரவேலனாக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய உண்மைகள். அதாவது கடவுளுடைய செயல், த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் என்பது அவ்வளவு மகத்துவமான ஒரு உண்மை. யோனா ஒரு யூத பின்னணியோடு, யூத அடையாளத்தோடு அவன் உள்ளே சென்றிருப்பானால் நினைவே பட்டணத்துக்குள்ளேயே சென்றிருக்க முடியாது. அவன் பாஷை தவறு, அவனுக்கு பாஷை தெரியாது. 1, அவன் ஒரு இஸ்ரவேலன். 2 இல்லைங்களா? 3, அவனுடைய நோக்கம் என்ன? அவன் இந்த நகரத்தை சபிக்கும்படி அனுப்பப்படுகிறான். இப்ப எதுக்குப்பா நீ வந்துக்கிறப்ப விசா கொடுக்கறோம், அதை கொடுக்கறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? விசா எதுக்குப்பா நீ உள்ள போற? சார் இதை சபிக்க வந்துக்கிறேன், வாங்க வாங்கன்னு வெத்தல பாக்க வச்சு கூப்பிட்டாங்களா? 2 போட்டு படா மட சாம்பிராணி. அதான சொல்லலாம், நீங்க விடுவீங்களா? பாருங்க கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ளவர். அந்த நதியின் ஊடாக அந்த மீன் சென்று அவனை நகரத்தின் மத்தியிலே வெளியே கக்குகிறது. ஏன்னா பியூட்டிஃபுல். யோனா நினைச்சான் நான் கடவுளை விட்டு விலகி ஓடுகிறேன் என்று நினைத்தான். அவனுடைய பைத்தியத்தையும், அதாவது அவனுடைய கலக குணத்தையும், அவனுடைய முட்டாள்தனத்தையும் கடவுள் தமது சர்வ ஞானத்தினாலே மிக சிறப்பான ஒரு சம்பவமாக அதை மாற்றுகிறார். அவனுடைய பைத்தியக்காரத்தனம் கடவுள் அவனை பயன்படுத்துவதற்கு மிக சிறந்த வாய்ப்பாக மாற்றப்பட்டது. அவன் நதியின் வழியாக உள்ளே சென்று நினைவைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறான். இந்த மகா பெரிய நகரமா எப்படி மகா பெரிய நகரமாக மாறினது? தங்களை சுற்றியுள்ள ஜனங்களை, நாடுகளை கொடூரமாக அழித்து அவனுடைய செல்வங்களை கொள்ளையடித்து இது மகா நகரமாக மாறினது. அவங்க அப்ப நினைச்சாங்க கடவுள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இது அவங்களுக்கு ஜீவனுள்ள கடவுள் தெரியாது. அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க தெய்வங்கள் அவர்களுக்கு வெற்றி தந்தது, அவர்கள் தெய்வங்கள் இந்த கொள்ளையை கொடுத்தது, அவர்கள் தெய்வங்கள் இவர்களை வாழச் செய்கிறது என்று நம்பி கொண்டிருந்தார்கள். ஆக இந்த நகரத்திலே என்னமா காணப்பட்டது? அநீதிகள். அதான் என்ன சொல்றார் ஆண்டவர், 2 அதிகாரம் 2 வசனம், அவர்களுடைய அக்கிரமம். மிக அழகிய நகரம், மிக பலமுள்ள நகரம், மிக செல்வமிக்க நகரம். ஆனா கடவுளுடைய பார்வையில் அந்த நகரத்தினுடைய நிலை என்ன? மிஞ்சி போன அக்கிரமம். இன்றைக்கு சென்னையை குறித்து கடவுள் பார்ப்பாரானால் அங்கு எதை பார்த்து கொண்டிருக்கிறார்? ஐடி ப்ரொபஷனல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஷேர் மார்க்கெட்டை பார்த்து கொண்டிருக்கிறாரா? எதமா பார்த்து கொண்டிருக்கிறார்? சென்னை நகரின் கொடுமைகள், அநீதிகள், அநியாயங்கள், அதனுடைய அக்கிரமம் என் சமூகத்தை வந்து எட்டினது. அந்த உள்ளங்கள் உங்களுக்குள்ள இருக்குதா?
இப்படிப்பட்ட ஒரு நம்முடைய நகரத்தை குறித்த பாரமும் கரிசனையும் உள்ள மனிதன் கொண்டோடானா என்னமா நம்ம சொல்லிக் கொண்டோம் என்னமா சொல்லுவாங்களா, ரோம் நகரம் பற்றி கொண்டு இருந்த போது ரோம் சக்கரவர்த்தி நீரோ பிடில் வாசித்துக் கொண்டிருந்தானா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு சரித்திர உண்மை. ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கிறது, இவன் பிடில் வாசித்துக் அந்த மாதிரி இருக்குங்களே. தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இத்தனை லட்சம் மக்கள், கோடி மக்கள் மத்தியில அது குறித்து எந்த அக்கறையும் கரிசனையும் அற்ற ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக நான் கொண்டாடி கொண்டிருப்பேனானால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். உங்களுடைய கருத்தை கேட்க நான் இருக்கிறேங்க, தயவுசெய்து வாங்க. ஐயா நீங்க சொன்னது தப்புங்க, இது இது தப்புங்க, ஐயா இதுக்கு சொல்லுங்க, தயவுசெய்து வாங்க. ஐ எம் ஹியர் டு டாக் டு யூ. பகிர்ந்து கொள்ளுங்க, நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய நாடு மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய நகரம் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான. அதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்களுடைய அதாவது இயல்பு மாத்திரமல்ல, அவர்களுடைய போர் முறை விவரிக்க முடியாத கொடூரம் நிறைந்தது. த மோஸ்ட் க்ரூயலஸ்ட் ஆர்மி எவர் எக்ஸிஸ்டட் ஆன் த வேர்ல்ட். அப்படிப்பட்ட ஒரு கொடூர குணமுடையவர் ஒரு மக்கள். அதனாலதான் சொல்றேன், யோனா நான் போய் வந்திருக்கேன்னு சொன்னா அப்படியே கொதிரி போட்டிருப்பானுங்க அவன் அந்த மீன் வயிற்றின் வழியாக போய் அவன் சென்றடையவில்லை என்றால் சன பொழுதாகாது அவனை தீர்த்து கட்டுவதற்கு. அப்படிப்பட்ட கொடூர குணமுடைய ஒரு மக்கள். அது மாத்திரமல்ல, அந்த நகரத்துக்கு இன்னொரு பெயர், இன்னொரு பெயர் The city of blood. வேதாகமே வார்த்தையிலே ரத்தம் சிந்தும் நகரம். ரத்தம், எந்த ரத்தமா? குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துகின்ற நகரம். Do you really understand what it means? நம்ம செய்தித்தாள்ல படிக்கிறோமே, கொலைகள் 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 கொலைகள். இதெல்லாம் என்ன கொலை? குற்றம் இல்லாத, அதாவது நாங்க பாவம் அற்றவர்கள் என்ற குறிப்பை நான் சொல்ல வரல. குற்றத்துக்காக தண்டிக்கப்படுகிற தண்டனை கொலை தண்டனை என்பது வேற, குற்றமில்லாத அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது என்பது வேற. அந்த கணக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சென்னை நகரிலே அல்லது இந்த வருடத்திலே சென்னை நகரிலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வேதாரண்யத்தில் 9 குழந்தைகள் கொல்லப்பட்டது. இது என்ன கொலை நினைக்கிறீங்க? இது என்ன ரத்தம் சிந்தப்பட்டது? ஒரு அறிவு கட்டம், ஒரு டிரைவரனுடைய அறிவு கட்ட தனத்தினாலே ஒரு 9 குழந்தைகள் மரணம். நகரம் என்று சொல்லும் பொழுதே அதில் இப்படிப்பட்ட தீமைகள் தான் மிஞ்சி நிற்கக்கூடியது. குற்றம் மற்ற ரத்தம் சிந்தப்படுவது. இதை கடவுள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா? ஒரு நீதியும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த கடவுள் அந்த நகரத்தை அவர் தண்டிக்க வேண்டும். ஆனால் தண்டிப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு ஒரு மாபெரும் தருணம் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அதாவது எல்லா நீங்க பழைய ஏற்பாட்டின் நாகரிகங்களை படிக்கும்போது, அதாவது எகிப்தியர் வந்து இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி ஒடுக்கினார்கள். அதே மாதிரி அசீரியர் மற்ற இனத்தவரை நாட்டினரை ஒடுக்கி அடிமைப்படுத்துவது. ரோம சக்கரவர்த்தி, ரோம ஆட்சியாளர்கள் மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி கொடுமைப்படுத்துவது, அதுதான் the way of ruling. ஆட்சி புரிதல் என்றால் என்ன? இருப்புக்கோல் ஆட்சி. தங்கள் இனத்தை சேராதவர்கள், புரியுதுங்களா? ரோமன், நீ ரோமன் இல்லையா நீ அடிமை, நீ அசீரியன் இல்லையா நீ வாழக்கூடாது, உனக்கு எந்த நீதியும் கிடையாது, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உனக்கு எந்த வாழ்வும் இந்த பூமியில இந்த நாட்டில் கிடையாது. இவ்வளவு பெரிய அமெரிக்க ஐக்கிய நாடுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் பிரசிடென்டாக வந்து இந்த நீக்ரோ, ஆப்பிரிக்க நீக்ரோ என்று அழைக்கப்பட்ட அந்த அடிமைகளுக்கு விடுதலை கொடுக்கவில்லை என்றால் இந்த அமெரிக்காவினுடைய யோகிதை என்னங்க? நான் மறக்கிறதே கிடையாதுங்க. நான் அதனால தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் 2 முறை. ஆனா நான் சந்தோஷமா இல்ல, நான் சந்தோஷமா இருக்க விரும்பல. ஏன்னா அங்க நடக்கிற கொடுமைகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க பல பல விஷயங்கள் அதுல இருக்குதுங்க.
என் இனம், என் மொழி, என் மதம் நீ இல்லை என்றால் நீ உயிரோடு இருப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை. இதுதான் தத்துவம். நீங்க பால் தாக்கரை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், தாலிபான்கள் நேற்று முந்த நாள் பார்த்துக் கொண்டிருந்த ஸ்வாட் வேலி, பாகிஸ்தானுடைய ஸ்வாட் பள்ளத்தாக்குள்ளாக இருந்த முஸ்லீம்களை இந்த தாலிபான்கள், ஆப்கானிஸ்தான தாலிபான்கள் எவ்வளவாக கொடுமைப்படுத்தினாங்க பிபிசியில ஒரு மணி நேரம் காமிக்கிறான். நல்லா அந்த தத்துவம் புரிஞ்சுதுங்களா? நீ என் இனம் இல்லை, என் மொழி நீ பேசவில்லை, என் மதம் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே நீ இருக்கிறத தப்பு. You have no right to live. இதுதான் தத்துவம். இதுல என்ன கொண்டாட போறதோ யோசனை பண்ணுங்க. ஆக இந்த நகரத்தை குறித்து ஒரு பரிசுத்தம் உள்ள கடவுள் தம்முடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். நாகரீகம் என்ற பெயரால், ரொம்ப வெரி ரெலவென்ட் சென்டென்ஸ், நாகரீகம் என்கிற பெயரால் துன்மார்க்கம், வெறியாட்டம், வெறியாட்டம், குடூரம் அங்கீகரிக்கப்பட்டது. இன்னைக்கு என்னமா நடக்குது நம்ம நாட்டில், இல்ல நம்ம ஊர்ல? நாகரீகம் என்ற பெயரால் வெறியாட்டம், குடூரம், துன்மார்க்கம், ஓரின சேர்க்கை, எல்லா சேர்க்கையும், இப்படிப்பட்ட கொடுமையான பாவங்கள் இருப்பது மாத்திரமல்ல வேகமாக வளர்ந்து. நான் சொன்னேன், இந்தியாவில ஒரு நாளைக்கு 7000 பேர் எச்ஐவி நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். நம்ம குடும்பத்தில் நம்முடைய வாலிப பிள்ளைங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஒரு நாளைக்கு இன்னைக்கு என்னங்க ஆச்சு? 2009 டிசம்பர் மாதம் 6 தேதிக்கு வந்திருக்கிறோம். கணக்கு போட்டு பாருங்க, இந்த வருஷத்துல எத்தனை பேர் எச்ஐவி நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நாட்டிலங்க, வெளிநாடெல்லாம் நான் பேசல. 7000 பேர் எச்ஐவி நாளை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம கொண்டாடம் தேவைங்களா? அழிவுக்கு பாத்திரமான அந்த நினைவையின் மக்கள் மீது கடவுள் கரிசனை கொள்ளுகிறார். இதுதான் இந்த யோனாக்கு புரியல, நமக்கும் புரியல. நீங்க என்ன சார், யாரோ கஷ்டப்படுறாங்க, யாரோ தெருவில் சுத்தி நிக்கிறாங்க, யமம்பத்த புள்ளியோ எச்சையில பாடி நிக்குதுனா என்ன சார் நீங்க என்ன எங்களை போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடு சொல்ல? வேற வேலை இல்லை சார் எங்களுக்கு. யோனா யோசித்தான், அவன் சேர்த்தான் எனக்குனையா பயா, வேற வேலை இல்லை. 3 யோனாக்களை இந்த யோனாவின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். கடவுளை அறிந்தவன் என்று சொல்லி, கடவுளுடைய ஊழியன் என்று சொல்லி, கடவுளை தொழுகிறவன் என்று சொல்லி, கடவுளை எதிர்க்கிற ஒரு யோனா. சாதாரண யோனா இல்ல, அதான முதலாம் அதிகாரத்தின் யோனா. இந்த யோனா யாரு? எனக்கு கடவுள் தெரியும், அவர் ஜீவனுள்ள கடவுள், அவர் இயற்கை உண்டாக்கின சிருஷ்டிக்கத்தர் ஆகிய கடவுள், அவரே ஆளுகிற கடவுள், ஆனா நான் அவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன். என்ன யோனான் சொல்லாங்க அவனை. 2 யோனா, இந்த 3 அதிகாரத்துல கடவுளால் மனம் மாற்றம் பெற்று, கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, கடவுளுடைய வார்த்தையை பயமின்றி, ஒரு சில சிறந்த பண்புகளை இந்த 3 அதிகாரத்தில் யோனாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதாவது கீழ்ப்படியும் யோனா, ஒபீடியன் ஜோனா. அவனுடைய 3 பண்புகள், 1 அசாதாரணமான தைரியம், ரிமார்க்கபிள் குவாலிட்டி. இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட அசாதாரணமான ஒரு தைரியம் நமக்கு தேவை. 2, கடவுள் சொன்ன செய்தியை எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே பளிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு. மாத்திலாம் சொல்றது இல்ல. He has no right to do that as a prophet. Preach out. சொல்றத சொல்லுப்பான். 3:4 கடைசி பகுதி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம். அவ்வளவுதான் செய்தி. சொல்லிட்டியாப்பா சொல்லுப்பா. என கருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த நியாய தீர்ப்பின் செய்தியை அறிவிக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. எவ்வளவு அற்புதமான செய்தி, மனிதனை ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க, மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்க, நித்திய வாழ்வு கொடுக்க
இயேசு என்கிற தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இது உன்னால சொல்ல முடியாதாப்பா? சொல்ல முடியாது உன்னால? உனக்கு பேரு கடவுளுடைய பிள்ளையா? அது அந்த பேரு உனக்கு தேவையா? எப்படிங்க நியாயம்? எப்படி நியாயம்ன்றீங்க? உங்க இன்ன சொன்ன சொன்னார் கடவுள், இதையா சொல்ல சொன்னார்? 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போன உன்ன சொல்ல சொன்ன சொல்லவே இல்லையா? பாத்தீங்களா, யோனா கிட்ட பல கெட்ட குணம் இருந்ததுங்க, அப்புறமும் இருந்தது. ஆனா சிறந்த நல்ல குணம் 3 குணம். 1, அசாதாரணமான தைரியம். 2, கடவுளுடைய வார்த்தையை அப்படியே சொல்லு, மாத்தாத. அது ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற பெயரினாலே கடவுளுடைய எச்சரிப்பையோ கடவுளுடைய தண்டனையோ வரப்போகிற கோபாக்கினிய சொல்வதில்லை. பாருங்க, 30ஆம் தேதி இப்ப வந்துச்சு இல்லைங்களா, டிசம்பர் 30, 31ல மெட்ராஸ் ஃபுல்லா வால் போஸ்டர் இருக்கும், தீர்க்க தரிசனம். ஐயோ, 3 நாள் உபவாச நாள், 2010 குறித்த தீர்க்க தரிசனம் எல்லாம் கேட்டுப்பீங்க, நிறைய போஸ்டர் பாப்பீங்க. என்னங்க? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஓஹோ, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், எங்க கூட்டம் நடக்க போகுது. ஆமா, உபவாச நாள் தரிசன தோட்டம் போறாங்க, அலமாதி பக்கத்துல. அங்க அந்த 30, 31க்கு 3000 பேர் வரப்போறாங்க தரிசனம் பெறத்துக்கு. இந்த யூத் கேம்ப் நடக்க போத அந்த இடத்துல ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் அங்க நடத்த போற. கடவுள் சொல்றாரு, போய் சத்தியத்தை சொல்லுப்பா, மக்கள் மனம் திரும்ப வேண்டும், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவங்க என்ன பண்ணுகிறாங்க? 2010ல எனக்கு வேலை கிடைக்குமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, நிலம் வாங்குவேனா, வீடு கட்டுவேனா, புள்ள பிறக்குமா, எவ்வளோ அவசியங்க நமக்கு இல்ல. எங்க கிறிஸ்தவம் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நல்லா தெளிவா இருக்கிறீங்களா? நான் நிறைய வால் போஸ்டர் ஓட்டுவாங்க, உபவாச நாள் எதுக்குப்பா? தேவனுடைய எச்சரிப்பு அங்க கொடுக்கப்படுகிறதா? இன்னும் 25 நாட்கள் ஆக, 365 நாட்கள்ல 340வது நாள்ல இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம்? சுவிசேஷம் சொல்ல இல்ல, இன்னத்துக்கு நீங்களும் நானும் அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கணும். எதுக்குன்னு சொல்லுங்க, சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சார் சுவிசேஷம், ஆனா 100 வருஷம் நான் உயிரோடு இருக்கணும். எதுக்கு? பாவம் பெருகுவதற்கா? இன்னும் எவ்வளவு நாள் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இன்னும் என்ன நன்மையை கடவுள் உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல எது உங்களுக்கு கடவுள் கொடுக்கலன்னு அவர்கிட்ட இன்னும் குறையா இருக்கிறீங்க? இந்த இயேசு தேவகுமாரனாக பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். என்னை ரட்சித்தார், உன்னையும் ரட்சிப்பார். இது எனக்கு சொல்ல முடியாதுங்க, நான் இது சொல்ல மாட்டேங்க. கருமையானவர்களே, கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம், த காட்ஸ் மிஷன், இந்த நினிவேயின் மீட்புக்கு கடவுள் முதலடி எடுக்கின்றார். கடவுள் தமது ஊழியக்காரனை ஆயத்தப்படுத்துகிறார். கடவுள் அவனுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். கடவுள் அவனை கொண்டு போய் அங்கு வைக்கின்றார். அவனா போல? அவனா போலீங்கள? நம்முடைய ரட்சிப்பிலும் கடவுளே எல்லாவற்றையும் செய்கிறார். அதே நம்மை, உங்களையும் என்னை ரட்சித்த அதே கடவுள் நம்முடைய நகரத்தின் மக்களை, நம்முடைய நாட்டின் மக்களை அவர் ரட்சிக்க விரும்புகிறார். அதான் சரியான தெளிவு. கிறிஸ்துமஸினுடைய சரியான தெளிவு என்னங்க? ஜீசஸ் வாஸ் பார்ன் டு சேவ். இதோ இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருப்பதை ரட்சிப்பதற்கு. அந்த செய்தி போய் சேர்ந்துச்சிங்களா? கடவுள் தமது இரக்கத்தினாலே, தமது தயவினாலே, தமது கிருபையினாலே இந்த நினிவே மக்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை அவர் அளிக்க விரும்புகின்றார். நினிவே மக்களின் மீட்புக்கு முழுமையாக கடவுளே காரணராக இருக்கிறார், வேற யாரும் காரணர் கிடையாது. இப்ப கீழ்ப்படிந்த யோனா அழிவின் செய்தியை, நியாய தீர்ப்பின் செய்தியை அவன் அறிவிக்கிறான். அந்த செய்தி அன்றைக்குதான் அவங்க கேட்கிறாங்க, கர்த்தர் என்கிற நாமம் அன்னைக்குதான் கேட்கிறான். அது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. 5வது வசனம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள், பாத்தீங்களா, இது வரைக்கும் அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, யார் மெய்யான கடவுள் தெரியாது, கடவுள் ஒருவர் என்பது தெரியாது, அவர் பரிசுத்தர் என்பது தெரியாது, அவர் நீதி உள்ளவர் என்பது தெரியாது, அவர் நியாயம் தீர்க்க போய் எதுவும் தெரியாது. அவன் தான் கல்லையும் மண்ணையும்
விக்கிரங்களையும் வழிபட்டு கொண்டு அவனுக்கு எப்படிங்க தெரியும்? ஆக ஏன் இந்த உலகத்தில் பாம்பும் வளர்ந்து கொண்டிருக்கிறது? அவர்கள் சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்களாகவே உருவாக்கி கொண்ட விக்கிரங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாத்தானும் விக்கிரகங்களும் அவர்களை பாவத்துக்குள்ளாக அமிழ்த்துகிறதாக இருக்கிறத ஒழிய பாவ உணர்வையோ பாவத்தின் பயங்கரத்தையோ பாவத்துக்கான தண்டனையை குறித்தோ எந்த விக்கிரகமும் சொல்லாதுங்க. ஆகவே நினைவையின் மக்கள் முதல் முறையாக கத்தர் யெகோவா அங்க தேவன் போடப்பட்டிருக்குதுங்க. மெய்யான ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரை குறித்த பெயரை கேட்கிறாங்க. நாமம் ரொம்ப முக்கியமானது. அந்த வசனம் என்னமா சொல்லுது? தேவன் தேவனை ஆமாங்க கேட்ட மாத்திரத்திலே இந்த யோனாவின் செய்தியை பிரசங்கத்தை கேட்ட மாத்திரத்திலே யார் கடவுள் என்கிற அறிவு அப்படி சொல்லாங்களா? They were enlightened in their mind. Who is the real true God? அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கடவுள் யார்? அவர்களுடைய மனம் திரும்புதலுக்கு, அவர்களுடைய பயத்துக்கு, அதாவது கடவுள் தண்டிக்க போகிறார் என்கிற உண்மையை நம்புவது, அதை கண்டு பயப்படுவது, அந்த பயத்தின் விளைவாக மனம் திரும்புவது, இவை அனைத்தும் கடவுளுடைய செயல், பரிசுத்தாவியானவரின் செயல். அப்படிதான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அவர் செயல்பட்ட படியினால இங்க விசுவாசி என்கிற நிலையில இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடவுளை தேடி வரவில்லை, நாம் கடவுளை அறியவில்லை, நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாத, we never knew who our God is. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, குருட்டாட்டத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இந்த உலகத்தின் பொய்யான தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருந்த நம்மை பரிசுத்த ஆவியானவர் கடவுள் யார் என்பதை விளக்குகிறார். ஆக என்னுடைய மனம் திரும்புதலுக்கு காரணம் கடவுளை பற்றிய அறிவு. இந்த கடவுளுடைய பற்றிய அறிவு எனக்கு எப்படிமா வந்தது? 2 கொரிந்தியர் 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, அதனால இங்க உட்கார்ந்து நிற்கிறேன். யோனாவினுடைய ஒரே செயல் என்ன? கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கி ரட்சிப்பு விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசம் கடவுளுடைய வசனத்தினாலே வருகிறது. அந்த வசனம் என்னமா? கர்த்தர் நீதியுள்ளவர், அந்த கர்த்தர் பாவத்தை தண்டிக்கிறவராக இருக்கிறார். அவ்வளவுதான் சொல்லு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆக பரிசுத்தா புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லைங்கம்மா, பரிசுத்தாவியானவர் உலக தோற்றம் முதல் பரிசுத்தாவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக பரிசுத்தாவியானவருடைய பணி என்ன? மெய்யான கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்துவது முதலாவது வேலை. இரண்டாவது வேலை என்ன? அந்த கடவுள் நீதியுள்ளவராக பாவியை பாவத்தை தண்டிக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய கோபாக்கினையை குறித்த அறிவு, கடவுளை குறித்த அறிவு, கடவுளுடைய கோபாக்கினையை குறித்த அறிவு. அவங்க தாங்க நினைவே மக்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே தாங்கள் பாவிகள் என்பதை அறிக்கை செய்கிறார்கள். 8 தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அதான் நான் சொன்ன பாருங்க, தி சிட்டி ஆஃப் பிளட், தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும். இதை சொல்ற ஆள் யாருங்க? யோனா சொல்லல, நினைவே என் ராஜா சொல்லி கொண்டிருக்கிறார். யோனா சொல்ல, இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? பரிசுத்தாவியானவர் மாத்திரமே பாவ உணர்வை கொண்டு வர முடியும். பாவத்தை குறித்த பாவ உணர்வு என்றால் என்ன? பாவத்தை குறித்த அறிவு. என்ன அறிவு? இது பாவம், இது தேவனுக்கு விரோதமானது, இது தேவனுடைய சட்டத்துக்கு எதிரானது, இது தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எதிரானது என்கிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தர முடியும். எந்த மனிதனும் உருவாக்க முடியாது. அதை ஆவியானவர் இங்க செய்கிறத பார்க்கலாம். எப்படி? அப்போஸ்தலர் 2 பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதேவனமாக
யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட நினிவே மக்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, ஐயோ நாங்கள் பாவிகள், ஐயோ தேவனே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளாமல் விக்கிரகங்களை தொழுது கொண்டோமே, உம்மை நாங்கள் உம்மை வணங்காமல் பேய்களையும் பிசாசுகளையும் வணங்கிக் கொண்டிருந்தோமே, உமக்கு நாங்கள் பயப்படாமல் மனிதருக்கும் பிசாசுகளுக்கும் நாங்கள் பயந்து அடிமைகளாய் வாழ்ந்தோமே, ஆண்டவரே உமது நீதியை உணராமல் கொடுமை செய்தோமே. ஏசாயா 58 அதிகாரம் வாசித்தோமா, ஏசாயா இஸ்ரவேல் மக்களோடு தான் பேசினார். ஆனா இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பினாங்களா? யூதாவின் மக்கள் மனம் திரும்பினாங்கன்னு சரித்திரம் இருக்குதா? சரித்திரம் இல்ல. நினைவேர் மக்கள் மனம் திரும்பினார்கள். இப்ப வித்தியாசம் கண்டுகிட்டீங்களா? நான் கிறிஸ்தவன் 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 குடும்பத்தில் பிறந்தவன் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பரிசுத்தாவியானவருடைய உணர்த்துதலுக்கும் பரிசுத்தாவியானவருடைய கண்டிப்பதற்கும் நான் கீழ்ப்படிந்தவனாக மனம் திரும்பி இருக்கிறேனா? அதாவது பரிசுத்தாவியானவர் இன்றி எவரும் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அறிக்கை செய்ய மாட்டார்கள். ஒன்று. ரெண்டு, அந்த பாவம் கடவுளுக்கு விரோதமானது என்று உணர்ந்து அந்த பாவத்துக்காக மனம் வருந்த வேண்டும், மனம் வருந்த வேண்டும். அதுதான் மெய்யான மனம் திரும்புதல், வருத்தம். அந்த வருத்தத்தை தான் என்ன செய்தாங்கம்மா அவங்க? 6 அங்க 5 பெரியோ யோனா வந்து ராஜாவிடத்துல போல, அரண்மனைக்கு போல, பிரபுக்கள் இடத்துல போல, அங்கெல்லாம் அவன் போவே இல்ல. அவன் போற நிலைமையில இல்ல. இவன் சாதாரண மக்கள் இடத்துல பேசினான். அந்த சாதாரண மக்கள் இடத்துல ஒரு மாபெரும் மாற்றம் அங்கு வந்தது. 5 பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தினார்கள். அதன் விளைவாக இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டினது. ராஜா யோசனை, என்னடா புதுசா இருக்குதே, என்னப்பா செய்தி, நினைவே அழிக்கப்பட்டு போகும். அதான் செய்தி. யார் சொன்னது? இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர். ஓ, அவர் தான் கர்த்தரா? உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை நேரத்தில் இன்னைக்கு சென்னை நகரத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுது எனக்கு சொல்லுங்க, தயவுசெய்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது எதை சொல்றேன்னா, எவ்வளவு நிர்விசாரமாக நாம் இருக்கிறோம். ஐயா பாவம் பெருகிச்சியா, கொடுமை பெருகிச்சியா, கொலை பெருகிச்சியான்னு சொல்றமே ஒழிய கடவுளுடைய செய்தியை அன்போடும் அவசரமாகவும் சொல்லுகின்ற உள்ளம் நமக்கு இல்லை, ஞானம் நமக்கு இல்லை, தைரியம் நமக்கு இல்லை, அன்பு நமக்கு இல்லை. ஆனா என்ன பண்ண போறோம்? அந்த போ ராபோஜனா, ஆண்டவர் என் மேல அன்பு கூர்ந்தார் சார், ஐயோயோ ரத்தம் சிந்தினா சார், அன்பு, அன்பின் அடையாளம் தானே இது. இங்க சொல்லி நிக்கிறோம், அங்க சொல்லு போனா சொல்ல மாட்டேன் சார் நானு, என்னது அது, சரியா புரியலீங்களே, சம்திங் ராங். ஒரு மாய்மால கிறிஸ்தவனாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஆக அவர்கள் விசுவாசித்தார்கள், சரிங்களாமா? மெய்யான மனம் திரும்புதல் என்பது பாவத்தை ஒத்துக்கொள்வது, பாவத்தை அறிக்கை செய்வது, பாவத்தை விட்டு விலகுவது. மூணு இருக்குனுங்க மனம் திரும்பல. முதலாவது, நான் தவறு செய்தேன். அந்த கெட்ட குமாரன் சொன்னான், நான் தவறு செய்தேன். தாவீது சொன்னார், நான் பாவம் செய்தேன். முதலாவது அது, ஐ மஸ்ட் அக்னாலேஜ் மை சின் அண்ட் ஐ மஸ்ட் கன்ஃபஸ் மை சின் அண்ட் ஐ மஸ்ட் ரிப்பன்ட். மீன்ஸ் அந்த பாவத்தை விட்டு, அந்த தீமையை விட்டு நான் விலக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். 5 காரணங்களை ஒரு வியாக்கியானி சொல்லுகிறார். யோனா 3:10 படிங்க. ஆண்டவர் வந்து வாயில தோத்துறோம் தோத்துறோம் சொன்னாங்கன்னு அதனால திரும்பிட்டார்னு போட்டுக்குதா? நான் தமாசுக்கு சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். மத்த 7:21 படிங்க. மத்த 7:21, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன். ஐயோ, இன்றைக்கு பக்தி எல்லாம் சத்தத்துல தாங்க இருக்குது. சத்தம் சத்தம், நல்லா ஸ்பீக்கர் வச்சுக்கணும், 10 வச்சுன்னு ட்ரம் வச்சுன்னு கத்து அடி அடி அடின்னு அடி, பக்கத்துல கூட அடிக்கிறானு சில நேரம். இதுவா பக்தி? பக்தி என்பது சத்தத்தில் அல்ல, உதடுகளில் அல்ல,
செயல்களில், செயல்களில் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி, என்ன பிதாவின் சித்தம்? நினிவே மக்களே, நினிவே நகரமே, உன்னுடைய பொல்லாத வழியை விட்டு நீ மனம் திரும்பு. அதானே சத்தம், அதானே முக்கியம். நம்ம சபையை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்வாரா, கீழ்பாக் சபை தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினார்கள், நம்மளை பார்ப்பாங்களா? அப்படி பார்த்திருப்பான. எட்டரை மணிக்கு மொத்தம் நான் இன்னொன்னு யோசனை, எட்டரை மணிக்கு 25 பேர் தான் இருந்தோம் நாங்க முதல் பாட்டு பாடும்போது. மனம் திரும்பிட்டுமா? நம்ம திரும்பிட்டோன்றீங்க. சாயங்காலம், சாயங்காலம் ஏண்டலாங்க, எத்தனை சாயங்காலம் எத்தனை பேரு சபைக்கு வராங்க? மனம் திரும்பிட்டோன்றதுக்கு என்ன சான்றுங்க? என்ன சான்றோடு நீங்க இப்போ கர்த்தருடைய பந்திக்கு வர போறீங்க? ஐயா நான் மனம் திரும்பிட்டேங்கய்யா, ஐயா 2008 நான் மனம் திரும்பல, 2008 ஆண்டவருக்கு கீழ்ப்படியில, 2008 ஆண்டவரை ஆராதிக்கல, 2008 ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கல, ஐயோ 2009 நான் மனம் திரும்பிட்டேன் சார், சொல்லுவீங்களா? எனக்கு சொல்ல வேணாங்க. கடவுள் பாக்குற, கடவுள் கிரியைகளின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கிறவர். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். கத்தாவே கத்தாவே என்று கத்துவதல்ல பக்தி. நினிவேயின் மக்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப, 5 காரணங்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள் தேவனுடைய அருள், பரிசுத்தாவியானவரின் செயல், தேவனுடைய இரக்கம். இரக்கம் என்றால் என்ன? அவருடைய கோபாக்கினையை கடவுள் தாமே நிறுத்தினார், தடுத்தார். அதுக்குதான் பேரு இரக்கம். கடவுளுடைய வல்லமை அவர்களுக்குள் செயல்பட்டது. அவருடைய வார்த்தை அவர்களுக்குள் மனமாற்றத்தை கொண்டு வந்தது. 2, யோனா, அவன் அந்த மீன் வயிற்றிலிருந்து வந்த யோனா. இன்னும் சரியா உங்களால அதை கற்பனை பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க. யோனா நதியில கக்கிச்சு, நதியில கக்கிச்சு, அது தண்ணியில முழுங்க அப்படி வந்தா சரியா போயிடு நினைச்சிருக்கீங்களா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இன்னும் சரியா உங்களால அதை கற்பனை பண்ண முடியுதா? அந்த கோலத்தில் அவன் இருக்கிறான், அவன் அடையாளமாக நிறுத்தப்படுகிறான் அப்படின்னு நம்ம போன வாரம் படிச்சோம். லூக்கா 11:30 யோனா ஒரு அடையாளமாக, என்னங்க அடையாளம்? மரித்து உயிர்த்தவன். அந்த அந்த யோனாவின் காட்சி நினிவேயின் மக்களுக்கு எதை கொடுத்தது? மரித்து உயிர்த்தவன். ஏன் மரித்து உயிர்த்தவன்? இவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே தண்டனையாகிய மரணத்தை பெற்றவன். மரித்தவன், உயிர்த்தவன், தேவனுடைய கிருபையினாலே அவனுடைய சித்தத்தை செய்யும்படி இங்கு அனுப்பப்பட்டவன். ஆகவே உயிர்த்தவன். ஆமா, ஹி வாஸ். அதாவது யோனாவின் வார்த்தை மாத்திரமல்ல, யோனாவின் தோற்றம் ஒரு மாபெரும் அடையாளம். அதை கண்டு பயந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். சரிங்களா? 3வது காரணம், கிட்டத்தட்ட யோனா கிமு 753-52 அந்த வருடங்களுக்குள்ளாக அவன் செல்கிறான் நினிவைக்குள்ளாக. ஆனா அதற்கு முன்னதாக 3 மாபெரும் அழிவுகளை நினிவே நகரம் சந்தித்தது அப்படின்னு வரலாற்று பூர்வமாக அங்கே எழுதப்பட்டுள்ளது. கிமு 765 ஒரு கடுமையான கொள்ளை நோய் பல்லாயிரக்கணக்கான மக்களை அழித்தது. 763 ஒரு மாபெரும் சூரிய கிரகணம் அந்த நாட்டிலே ஏற்பட்டு அதிலே மக்கள் அழிவை கண்டார்கள். மறுபடியும் 759 2வது கொள்ளை நோய் நினிவேக்கு அனுப்பப்பட்டு மக்கள் மாண்டு போனார்கள். பாத்தீங்களா? God prepared the city for the repentance. கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, 4வது காரணம், அசிரிய வல்லமை, அவளுடைய ஆட்சி, அவருடைய ராணுவ பலன் பலவீனம் அடைந்து கொண்டு, they were declining in power, political power. இல்லைங்களா? 5வது காரணம், நினிவேல எப்படி சார் மகா பெரிய மன மாறுதல் நடந்தது? 7 மறுபடியும் படிங்க. இந்த செய்தி நினைவேன் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு, யோனா கிடையாது, யாரும் கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுங்க,
நல்லா புரிஞ்சிட்டீங்களா? மக்கள் சொன்னாங்க, ஐயா ஒரு செய்தி சொன்னா, யோனாவை பார்க்கல ராஜா. உடனே உடுப்பை கலற்றி ரெட்டை உடுத்தி கொண்டு ஆமா சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும். அப்பா, அப்ப மனம் மாறுதல் எங்கம் ஆரம்பிச்சது? ஆட்சி பீடத்தில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு என்னை அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, பெற்றோர்களே, மன மாறுதல் பெற்றோராகிய உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சுங்களா? நம்ம பிள்ளைங்க திருந்தல, நம்ம பிள்ளைங்க அடங்கல, நம்ம பிள்ளைங்க பயப்படல, நம்ம பிள்ளைங்க பைபிள் படிக்கல, நம்ம பிள்ளைங்க ஜெபிக்கலன்னு சொல்றீங்களே, நம்ம வாழ்க்கையில மன மாறுதல் ஏற்பட்டுச்சுங்களா? நம்ம பிள்ளைங்க அதை பார்ப்பாங்களா? பார்க்கல. இல்ல, இப்படி அவங்க மனம் திரும்புவாங்க? மனம் மாறுதல் மேலிருந்து தான் கீழே வரணும், கீழே இருந்து மேல போகாது. ஆக நினைவே மக்கள் மகா பெரிய மனம் மாறுதலை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த 10 வசனத்தின் முடிவு, கர்த்தர் மனம் மாறினார். சொல்லலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஏன் மனம் மாறினார்? நினைவேயின் மக்கள் மனம் மாறினார்கள். ஆகவே கடவுள் தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய அழிக்கும் செயலையும் விட்டு மனம் மாறினார். என்னங்க காரணம்? அவங்க மனம் மாற்றம் மாத்திரம் இல்ல, கடவுளுடைய அன்பு. ஒரு புதிய வழக்கத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. God's love includes God's wrath and grace. இந்த 10 வசனத்துல கடவுள் மனம் மாறினார் என்று சொல்லப்படுவதற்கு முன்பு என்ன நம்ம பார்த்தோம்? நினைவியின் மீது கடவுளுடைய கோபாக்கினை வர இருந்தது. அந்த நினைவியின் மக்களுக்கு தேவனுடைய கிருபையினாலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷத்தை கேட்ட மக்கள் மனம் மாறின போது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாக தேவன் கிருபையாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் ஒரு கேள்வி கேட்போம், நான் ஏன் கடவுள் இந்த 2009 ஆண்டை என் வாழ்க்கையிலே கூட்டி தந்திருக்கிறார்? ஏன் நான் இந்த உலகத்திலே இன்னும் வாழ வேண்டும்? ஏன் என் வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவு, அதைவிட பெரிய தேவனுடைய ரட்சிப்பு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த சென்னை நகரிலே நான் இருக்க வேண்டும்? கடவுளுடைய நோக்கத்தையும் கடவுளுடைய அழைப்பையும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையையும் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனா? நான் கீழ்ப்படியாத யோனாவா அல்லது கீழ்ப்படிந்த யோனாவா? நினிவேயின் ரட்சிப்பை விரும்பி யோனாவை உபவாசிக்கவில்லை, யோனா ஜெபிக்கவில்லை. நினிவேயின் மக்கள் உபவாசித்து கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய உற்றார் உறவினருக்காக, என்னுடைய அயலகத்திற்காக, என்னை சுற்றி பணியாற்றுகிற மக்களுக்காக நான் உபவாசித்து அவர்களுக்காக உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறவனாக நான் இருக்கிறேனா? ஆண்டவரே, என் மக்கள் மனம் மாற வேண்டும்.